Hi guys, fishing trip in Kaveri River. Sorry, regular videos on the upload panamula, so konjam busy. Inno bandogar videos were pending irukku, rendu videos, so as soon as possible, na sikra share pandren. So okay, video ku pola. Idu oru 7 months munadi eduthathu fishing trip. அப்போ வந்து கவரியில் நிறையா தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங் பண்ணலான்ட்டு நான் வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் நியர் காவேரி கிட்ட வந்தோம், கர்நாடகாவுக்கு ஃபிஷிங்க்கு. ஸோ மாஷீர், ஸ்னேக்ஹெட் என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ரீல் ஷிமோனா எஸ்எல்எக்ஸ் பைட் காஸ்டிங் ரீல்வாங்க. அந்த லூர் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் 4 ஸ்பின்னர் லக்கி ஜான் உள்ளது. ஸோ எப்பயுமே எனக்கு வந்து இதில் ஃபிஷ் இல்லாமல் நான் திரும்பி போனதில்லை. மேக்ஸிமம் 80% நான் ஃபிஷ் ஏதாச்சும் எனக்கு நினச்சிடும். ஸோ நாங்கள் போன டைம் வந்து நல்லா ஃபிஷ் வந்து ஒரு சார் ஃபிஷ் இல்லை, தண்ணி நிறையா இருந்துச்சு, ஃபிஷிங் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, பட் லூர் வந்து கேட்ச் பண்ணல. ஸோ கூட என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்டர் மாதவன் வந்திருந்தார். ஸோ ஹீ ஒன்லி டீச் மீ எப்படி ஃபிஷிங் பண்ணுறது எல்லாமே அவர் தான் சொல்லி தந்தார். அங்கே வரவா. ஸோ எப்பயுமே வந்து சேஃப்டி முக்கியம் ஃபிஷ்ஷை விட. ஸோ தண்ணி அதிகமாக போச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் இருந்து கேஸ் பண்ணோம். ஃபிஷிங்கில் எப்பவுமே வந்து பொறுமை ரொம்ப முக்கியம், அது எனக்கு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு ரீசன்னால் ஸோ கண்டினியூஸாக கேஸ் பண்ணிட்டே இருந்தோம். தண்ணி வந்து பொங்குது இங்கே, அதாவது நம்ம ஊரில் வந்து தண்ணி அங்கேருந்து வருதுன்னா இங்கே வந்து நீங்களே நல்லா வீடியோஸ் நோட் பண்ணிங்கன்னா கீழேருந்து பபுள்ஸ் வருது, நல்லா பொங்குது தண்ணி. ஸோ ரன்னிங் வாட்டரில் வந்து கேட்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பொதுவாகவே ஃபிஷிங்னாலே வந்து நிறைய லக் வேணும். வைல்ட் லைஃப்பில் கூட டைகர் இந்த இடத்துல இருக்குது, இந்த ஜோனில் இருக்குன்னா கூட நம்ம வந்து ஈஸியாக போகலாம், புக் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் மீன் எங்கே இருக்குன்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு நிறைய லக் வேணும். நிறையா கேஷ் பண்ணிட்டே இருந்தோம், பட்டு பின்னாடி வருது ஆனால் வந்து லூரை கேட்ச் பண்ணல. ஸோ அதான் ஒன்று ஒரு ப்ராப்ளம். ஸோ நான் கேஸ் பண்ணிட்டே இருந்தேன், பட் எனக்கு எதுவும் சிக்கலை. ஸோ சடனாக வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் மாஷீர் வந்து இதாச்சு, ஒரு சைடு கேட்ச் ஆச்சு. ஸோ எவ்வளோ ஃபைட் பண்ணுதுன்னு பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு. ஃபிஷ் கிடைச்சாலுமே அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் லேண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்க எப்படி ராடு வந்து பெண்ட் ஆகுதுன்ட்டு. ரன்னிங் வாட்டரில் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து லேண்ட் பண்ணுறது நிறைய டெக்னிக்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா எடுத்தோம் பவுத்தோன்னா லூரும் போச்சு ஃபிஷ்ஷும் போச்சு. நல்லா பெண்டாச்சு பாருங்க, எப்படி ஃபைட் பண்ணதுன்ட்டு, எப்படி பெண்ட் ஆகுதுன்னு பாருங்க நீங்களே. கடைசியில் பார்த்தா அத்துருச்சு. என்ன அந்த மீனோட செதில் மட்டும் அந்த இது அந்த அதோட செதில் சிக்கி இருக்கு அதுல. அப்புறம் எடுக்கு சேம் லொகேஷன் ரெக்கார்டிங்ல தான் இருக்குது.
ஜி ஸ்னேக்ஹெட்டா மஷீரா எம்மோடி பேக்கில் லிப்பர் இருக்கும் பாரு ஸ்னேக்ஹெட் ஜி இருங்க இருங்க அப்படியே இருக்கு அப்படியே அப்படியே தூக்காதேங்க 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 செம்ம சைஸ் ஜி டே அங்கே லிப்பர் ஆயிடுறா அங்கே இருக்குதா விடு 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 அது விடுங்க அது இனிமேல் இருங்க 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 அது இருக்கும்ண்ணா சாரியான சைஸ் எப்படி ஜி நீங்கள் வண்டி தேடி பிடிச்சி பிடிக்கிறேங்க இருங்க இருங்க அங்கே போடாதுங்க ஒரு நிமிஷம் விடுங்க விடுங்க அடங்கத்தா வாயத்தரம் நேற்றுக்கு அதே மாதிரி தெரிஞ்சு ரொம்ப ஆடும் அப்புறம் ஒரு நல்ல ஸ்னேக்ஹெட் தமிழ்ல எதிராலும் வாங்க எப்பயும் நான் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ இந்த தடவை என் பொண்ணு கேட்டனால ஸோ வீட்டில் போய் ஃப்ரை பண்ணிட்டேன் போட்டோ வர தெரியாது எப்படி வர்றது இல்லைங்க என் ஃபோனில் எடுங்க எனக்கு வந்த 30 மினிட்ஸ் நல்ல ஸ்பாட் நல்ல ஸ்பாட் அப்போ ஃப்ராக் வேற அங்க போடலாம் தேங்க் ஃபார் வாட்சிங் வைல்ட் கேட்ச் இருங்க ஜி நீங்க இப்படி புடிங்க ஒர்க்கா இல்ல அது வாலும் புடிங்க பாருங்க இல்ல நான் இந்த சைடு அதான் அதான் நான் சேஞ்ச் எனக்கு க்ளீனா தெரிய மாட்டேங்குது வெயில் அடிக்குது இல்ல ஓகேங்க கரெக்டா இருக்கு நீங்க இத கையில புடிங்க ஆஹா